வணக்கம், தெய்வசிகாமணி ஃப்ரம் ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 14/2/2020 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 9962803710 இது எங்களோட காண்டாக்ட் நம்பர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ளஸ் ஆப்ஷன் ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டுக்கு கொடுத்துட்டு பண்ணுங்கள், jashmiinvest.com. இந்த நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால வந்து ஒரு பக்கமாக வந்து டவுன் சைடில் மூவ் ஆயிடுச்சு. அகைன் வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு பிக் மூமெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருந்தோம்னாக்கா இன்றைக்கி வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதனால் வந்து ஆனால் வந்து ஒன் சைடு மூமெண்ட்லாம் புட் ஆப்ஷன் போயிருந்தாக்கா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ இப்போ நிஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஒரு டார்க் லோட் கவர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அஸ் பர் டார்க் லோட் கவர்ன்றது என்னன்னாக்கா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அதனோட 50%க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருந்தா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெட் கலர் கேண்டில், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது இதுக்கு பேர் வந்து டார்க் க்ளவுட் கவர். செல்லிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான் இது. இதோட லோ பாயிண்ட்டை பிரேக் பண்ணாக்கா ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஆஸ் பர் கேண்டில் படி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல் பிலோ 12,139, அதாவது இந்த லோவுக்கு கீழே ஃபர்தராக வந்து டவுன் ஆகும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஆஸ் பர் கேண்டில் படி இது வந்து டார்க் க்ளவுட் கவர். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து கேண்டில் படி செல்லிங் தான் இருக்குது நிஃப்டி. பட் கன்ஃபர்மேஷன் கிடச்சால் தான் அதுக்கு வந்து செல்லிங் போகலாம். ஆஸ் பர் தியரி படி பார்த்திங்கனாலும் ஜஸ்ட் 3 அலிகேட்டருக்கு இன் பிட்வீல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் பட் ஸ்டில் பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லை. இதில் நம்ம ஆஸ் பர் தியரி படி செல் போகணுன்னாலும் இந்த லோ பாயிண்டான 12,127, அதாவது இந்த லோன் நம்ம பார்த்தோம்னாக்கா வந்து 12,139, இதில் வந்து நம்ம வந்து 12,127 ஆல்மோஸ்ட் வந்து போத்தா சேம் தான். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் போகணும் அப்படின்னா செல் பிலோ 12,127 ஆர் 130 அந்த ரேஞ்சுக்கு கீழே வரும்போது நம்ம செல் போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம பை போகிறோம் அப்படின்னாக்கா இதே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு ஃபர்தராக பையிங் போகலாம். பட் பையிங்க்கான ஒரு கிளியர் அக்கௌண்ட் எதுவுமே வந்து வரல இதில். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபர்தராக வந்து ஒரு கிளியர் பையிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பையிங் போகலாம். ஸோ இதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு செல்லாக இருக்குது பேங்க் நிஃப்டி. 3 எலிகேட்டருக்கு கீழே வந்து சின்னதாக டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம செல் போகிறோம் அப்படின்னா 31,400 ஆர் 31,359 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு செல்லிங் போகலாம். ஸோ வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லில் போகலாம். இந்த செல்லிங்க்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இது தான். சில ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இண்டிகோ. இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆடமண்ட் ஈவ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கப் அண்ட் ஹேண்டில் இது ஒரு பாட்டமாகவும் இது இன்னொரு பாட்டமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட நெக்லைனான 1455 மேலே போகும்போது ஃபர்தராக டெல்லிங் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனோட ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் 1390 பொசிஷன்லாம் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்குமே வந்து பையிங் தான் இருக்குது. கன்சால்டேஷன் பீரியட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே இன்ஃபோசிஸில் வந்து கண்டினியூஸாக வந்து பை தான் கொடுத்துருந்தோம். பிகாஸ் ஆஃப் அந்த லெவலில் வந்து இந்த ஆடமெண்ட் வியூ பேட்டர்லாம் ஃபார்ம் ஆயிருந்தது இந்த லெவலில். ஸோ அங்கேருந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கன்சால்டேஷன் அகைன் நடந்துகிட்ருக்கு இந்த கன்சால்டேஷனில். ஸோ இந்த லெவலுக்கு மேலே வரும்போது பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பை அபோவ் 800 ஆர் 795 மேலே போகும்போது பையிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பொசிஷன்லாம் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் 770 ஸ்டாப் லாஸாக வச்சு பை போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ இன்ஃபோசிஸ் அண்ட் இண்டிகோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து ஜூப்ளியன். ஜூப்ளியன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் செல்லிங் தான் கொடுத்துருந்தோம். அதே போல் அகைன் இது செல்லிங் தான் கண்டினியூ ஆகுது. இன்வெஸ்ட் ஆடமென் யூ இது ஒரு பாட்டம் டாப்பாகவும் இது ஒரு டாப்பாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்லைனுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் செல் பிலோ 529க்கு கீழே வரும்போது செல்லிங் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 515 அண்ட் 500 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. கனரா பேங்க்கும் வந்து பாட்டம் லெவலில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில பேரிஷ் ஃப்ளாக் மாதிரி வேணால் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இது வந்து போல் ஆகும் இந்த லெவலில் வந்து ஒரு ஃப்ளாகாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செல் பிலோ 183க்கு கீழே வரும்போது செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கேருந்து இன்னொரு 175 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் தான். ஸோ சில ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து செல்லிங்கில் இருக்குது. ஜூப்ளியன்ட் அண்ட் கனரா பேங்க் அண்ட் இண்டிகோ அண்ட் இன்ஃபோசிஸ் ரெண்டுமே வந்து பையிங்கில் இருக்குது. நீங்கள் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.